ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல் வந்துட்டு எப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த ரீல் என்கிட்ட இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரியான ஒரு ரீலு. இதை வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டைரெக்டாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க, சரியா? ஸோ ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 5 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட், ஸ்டோரி, ரீல், லைவ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க, சரியா? அதில் ரீல் போங்க. ரீல் போனீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியும், சரியா? ஸோ ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் அந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், சரியா? இதில் எந்த ஃபோல்டரில் உங்கள் வீடியோ இருக்கோ அதை எடுக்கணும். நான் இன்சர்ட் ஆப்பில் எடிட் பண்ண வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்சர்ட் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும். ஸோ எந்த போஸ்ட்டை போடணுமோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல எது டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே டெக்ஸ்ட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா மியூசிக் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் பட்டன் இருக்கும், அதில் போனீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் இருக்கும், இல்லை போல் ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஆட் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா கீழே எடிட்டும் கொடுத்துருப்பாங்க, எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் இருக்குது, ஆடு கிளிப்பு இருக்குது, ஆடியோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இல்லை இதோட இன்னொரு கிளிப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடு கிளிப் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மறுபடியும் கேலரி ஓப்பன் ஆகுது. ஸோ இன்னும் கிளிப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்கும். ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ எந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஷோவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேக் வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் கவர் இருக்கும். கவர் அப்படிங்கிறது உங்களோட வீடியோ தம்ப்நெயில். ஸோ எடுத்தோடனே யாருக்குமே வீடியோ வந்து ப்ளே ஆகாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிக்சர் காட்டும் வீடியோக்கு தம்ப்நெயில் மாதிரி. ஸோ அந்த பிக்சர் என்ன வேணுமோ அதை நீங்கள் கீழே டைம்லைனில் எந்த இடத்துல நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல என்ன ஃபோட்டோ இருக்கோ அது ஸ்க்ரீனில் மாறும். இப்போ நான் கீழே டைம்லைனில் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மாறும். ஸோ நான் செலக்ட் பண்ண இடத்துல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அதுதான் மேலே பிக்சராக வரும். ஸோ இந்த பிக்சரை வந்து எனக்கு தம்ப்நெயிலாக வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டைம் லைனில் நிறுத்தினேன் அப்படின்னா மேலே வந்துடும். இல்லை ஆட் ஃப்ரம் கேமரா ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரி வரும். ஸோ கேலரியில் வேறு எதுவும் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே டன் இருக்கும். டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்துடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா ரைட்ட கேப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு கொடுத்துக்கலாம். அண்டு ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் யாராவது டேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டேக் இருக்கும், அப்புறம் ஆடு டாபிக்ஸ்னு இருக்கும். ஸோ ஹேஷ்டேக் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ, அதனால் அந்தளவுக்கு இது லோட் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே போனாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ ஷேர் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.